பாண்டியன் இப்போல்லாம் வந்து ரொம்பவே நல்லா மாறிட்டார் அப்படின்னு நம்ம நினைக்கும் போதுலாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து புதுசாக ஒரு ட்ராக்கை கொண்டு வந்து இப்போ குழலி எல்லாம் கொண்டு வந்து அவங்கள ஒரு குட்டி டெரர் வில்லி மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் அவங்க ஒரு மாதிரி ஜாலியான வில்லியாக தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே இப்போ என்னென்னா வந்து சூப்பராக ஒரு சம்பவத்தை ராஜி செஞ்சு விட்டாங்க. கரெக்டாக அவங்க அப்பா முத்துவேலை பார்த்து இவன் விசில் அடிக்கிறான், எங்கள் வீட்டு பிள்ளைய பார்த்து கண்ணடிக்கிறான், சாப்பிட்டியான்னு கேட்குறான், பிரச்சனையாயிடும் சொல்லுங்கள், அவ்வளோதான் சொல்கிறேன் பார்த்துக்குங்க அப்படின்னு கிளம்பி போக, பெரியப்பா பொய் சொல்கிறா அப்படிங்க, இவ இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கான்னு போய் சொல்ல இவர் கோபமாக சொன்ன உடனே வந்து சக்தி வேலுக்கு புரிஞ்சிருச்சு, நம்ம சொன்னால் தான் நம்ம பையன் ட்ரை பண்ணுறோம் அப்படின்ட்டு. உடனே இந்த விவகாரத்தில் உடனே எல்லாரும் கோபமாக மாற்றி மாற்றி பேச, என் பிள்ளையவே குறை சொல்கிறீங்க, அவளை போய் நல்லவன் நினைக்கிறீங்கன்னு சண்டை போட என்னை அடிச்சிருவீங்களான்னு சுற்றி சக்திவேல் கேட்க, உடனே அந்த சமயத்தை நெஞ்ச பிடிச்சி விடுற மாதிரி விழுந்துடுறாங்க பாட்டி. அதை வச்சு எப்படியோ சமாளித்து அந்த பிரச்சனையை இப்போதைக்கு முடிச்சு விட்றாங்க. இருந்தாலுமே வந்து இவர் நான் இதுவுமே பண்ணலன்னு அடிச்சுக்கிட்டு இருக்காரு இப்போ குமரவேல் வேறு. ஸோ எல்லாத்துக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க, மாற்றி மாற்றி இந்த கதை அந்த கதைன்னு சொல்லிட்டு வந்து குழலி சொல்லி குழலி வேணுனே வந்து அரசியை வம்பெடுக்கிறது, வேணுனே சத்தமாக வந்து பேப்பர் படிக்கிறதுன்னு எல்லாத்தையும் பண்ணுறாங்க. இதுக்கு நடுவில் கண்ணனை தேடி கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் ஓடிருக்காங்க ராஜிங்கிறது தெரிஞ்சவுடனே நான் ஒரு அத்லெட் அப்படின்னு அவங்க சொன்னதை கேட்டு ஆச்சரியப்படுறாரு கதிர். உன்ன மேலே ஒரு பழி விழுந்துச்சுல, அந்த பழி என்னால் வந்து விழக்கூடாது, அதை நான் எப்படியா தொடச்சே தெரியவேன், அவன் நகையை வித்திருந்தா கூட பரவாயில்ல, ஆனால் அவன் தான் எடுத்தான்னு தெரிய வந்து அவனுக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க. இதுக்கு நடுவில் என்ன ஆகுதுன்னா வந்து இப்போ பேங்க்குக்கு போய் நகை எடுத்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ கோமதி முடிவெடுக்கிறாங்க இந்த தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனுக்காக. அதை தடுத்து வரணும்னு மயில் ட்ரை பண்ணுறாங்க, அங்கே போய் அவங்க நகையை தனியாக எடுத்து வச்சுக்கணும்னு பார்க்குறாங்க. ஆனால் அது நடக்காமல் குழலி இப்போ பேங்க்கில் பேங்க்குக்கு கூட போகிறாங்க. இதை வச்சு சில பல திருப்பங்கள் வந்து நம்ம மாட்டிப்போமோன்னு வந்து எப்பயும் போல தங்கமயில் பயப்படுறதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. இன்னைக்கு எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.